வணக்கம். இன்றைய இளம் பெண்களோட ரொம்ப முக்கியமான பிரச்சனையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாதவிடாய் பிரச்சனைகள். 18 வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் மெனோபாஸ் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற ஒரு பெரிய தொந்தரவு வந்து பிசிஓடி அப்படின்ற பிரச்சனை. அதை தாண்டி பிசிஓடி இல்லாமையும் நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் முக்கவாசியான மாதவிடாய் பிரச்சனைகள் அது மட்டும் தனியாக வர்றது கிடையாது. அதனால் நம்ம மாதவிடாய் வரலை, ரொம்ப நாளாக நான் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு வரலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அதிகமான இரத்தப்போக்கு மாதம் மாதம் இருக்குது அப்படின்றதா இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹார்மோன்கள் கரெக்டானபடி சுரக்கப்படாததுனால. அது நம்ம சொல்லும் போது நிறையா டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் சொல்கிறோம். FSH, LH, ஆக்சிடோசின்லாம் நமக்கு இந்த அளவு இருக்கணும் அப்படின்றது இருக்குது. இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து சரியான முறையில் இருக்கா அப்படின்றத பார்க்குறது நம்ம மூளையில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்ட். அப்போ இது எல்லாத்தையும் சரியாக நம்ம பண்ணோன்னா தான் இந்த மாதவிடாய் கோளாறுகளும் நமக்கு திரும்ப திரும்ப வராமல் சரியாகும். நம்ம வந்து அந்த ஹார்மோனை மட்டும் எடுக்கிறதுனாலையோ இல்லை அந்த ஒரு சின்ன பிரச்சனையை மட்டும் நம்ம சரி பண்ணுறதுனாலையோ இதை நம்மளால் ஃபுல்லாக முழுமையாக சரி பண்ண முடியாது. அப்போ நம்ம மாதவிடாய் கோளாறு இருக்குன்னா அப்போ நம்ம வேறு எதையெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பண்ணணும். ஹீமோக்ளோபின் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். நம்ம இரத்த சோகை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் நிறையா வரலாம். அப்புறம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம், அதில் வந்து நம்ம சரிவிகித உணவை எடுக்காமல் இருக்கும்போது இரத்த சோகையும் தாண்டி புரோட்டீன், நம்ம உடம்பில் ஒவ்வொரு டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்குது, அதையெல்லாம் சரியான அளவு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது இல்லாத போது நம்மளோட புரோட்டீன் மெட்டபாலிசம் சரியாக இல்லைன்னா நமக்கு வெயிட்டும் போடும். நிறைய பெண்கள் வந்து இதோட ஒட்டி சொல்கிற பிரச்சனை வந்து வெயிட் ரொம்ப போடுது, இதை நாங்கள் என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு. அதுக்கும் ஒரு காரணம் வந்து நமக்கு வந்து இதுதான், புரோட்டீன் மெட்டபாலிசம் கரெக்டாக இல்லாததுனால தான். அப்போ நம்ம சரிவிகித உணவில் நம்ம புரோட்டீனை கரெக்டாக எடுத்து இது பண்ணும்போது புரோட்டீன் வந்து நமக்கு நிறையா இந்த வகைகளில் இருக்குது, பல்சஸ்ன்னு சொல்லுவோம், கடலை வகைகள் அது எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் நம்ம நிறையா எடுத்துக்கணும். அதுக்கு மேலே சில பேர் வந்து தேவையில்லாத பகுதிகளில் முடி வளருதல் அந்த பிரச்சனை சொல்கிறாங்க, அதுக்கும் இந்த ஹார்மோன் சரியாக இல்லாதது தான் காரணம். அப்போ நம்ம இதுக்கு எல்லாமே பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி சரிவிகித உணவு, நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ரிசர்ச் லெவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி நமக்கு வெயிட் ஜாஸ்தியாக போடுறதுக்கு இது ஒரு பங்கு அளிக்குதோ, நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம உட்காந்தே இருக்கோம், நம்மளுக்கு வந்து நடந்தோ ரொம்ப நடந்து இது பண்ணி பழக்கமே இல்லாமல் போயிடுது, கொஞ்சம் நடந்தாலே நமக்கு டயர்டாயிடும். அதனால் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பிசிஓடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. பிசிஓடி தாண்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸுன்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கோர்வையாக எடுத்து இந்த எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட் பண்ணோன்னா தான் அதுக்கு நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட். அது நம்ம ஒரே ஒரு சிம்டம் மாதவிடாய் கோளாறு எடுத்தோ, இல்லை ஹேர் க்ரோத் நிறையா இருக்குது அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணாலோ, இல்லை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இரத்த சோகை எனக்கு இருக்குது, நான் இரத்த சோகையை மட்டும் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை மருந்தோ எடுத்தாலோ நமக்கு இந்த பிரச்சனை முழுமையாக தீர்வாகாது. திரும்ப திரும்ப அது நமக்கு சுற்றிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு இதில் என்ன நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எப்படி நமக்கு வந்து ஒன்றை சரி பண்ணாட்டி இன்னொன்று சரியாகாதோ, ஒன்றை சரி பண்ணால் இன்னொன்று தானாக கரெக்ட் பண்ணிக்கும். நம்ம ஹீமோக்ளோபினை கரெக்டாக எடுக்கும்போது நமக்கு வயிற்று பசியின்மை குறையும், நமக்கு நல்லா வந்து பசி ஜாஸ்தியாக எடுக்கும், நமக்கு தூக்கம் நல்லா வரும், நமக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் க்ரோத் தேவையான இடத்துல ஹேர் க்ரோத் இருக்கும். அப்படியே அந்த ஹார்மோனை அது கரெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இட் வில் ஃபால் இன் டு பிளேஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்தந்த இடத்துல இதாகி நமக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகளும் சரியாகும். அதனால் நம்ம ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதையும் பண்ணணும், எல்லாத்துலேயும் ஓரளவு பண்ணோன்னா கூட இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சம் நடந்து போய் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ஃபுல்லாகவே நிறைய தேவையான சுரப்பிகளில் உள்ள நிறைய தேவையான பொருட்கள் நமக்கு ரிலீஸ் ஆகும். அதோட பயன்கள் நிறையா இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வெயிட் லாஸை மட்டுமே நம்ம குறிக்கோளாக வச்சுக்கக்கூடாது. இதை பண்ணும்போது பிசிஓடி பிரச்சனை வேறு இன்ஃபர்டிலிட்டியிலேருந்து எல்லாமே நமக்கு கரெக்ட் ஆகக்கூடிய இது இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும், முடி உதிர்தலாக இருக்கலாம்,
தேவையற்ற இடத்துல ஹேர் க்ரோத்தாக இருக்கலாம், மாதவிடாய் பிரச்சனைகளாக இருக்கலாம், வெயிட் கெயினாக இருக்கலாம், எதா இருந்தாலும் இந்த ரெண்டு மூணு சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. கொஞ்சமாவது ஒரு நடக்கிறது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு உட்காந்தே இல்லாமல் நடைப்பயிற்சி கண்டிப்பாக அதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ஒரு 10-15 நிமிஷம் நடந்தாலும் போதும், அது பண்ணுங்கள். நம்ம உணவு பழக்கத்தில் என்ன மாற்றங்கள் தேவை, நம்ம சரிவிகித உணவு எடுக்கிறோமா, தேவையான பழங்கள் காய்கறிகள் எடுக்கிறோமா, அதை நீங்கள் பாருங்கள். மூணாவதாக அதுக்கு மேலேயும் வேறு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதுக்கு மேலேயும் நம்ம மாத்திரைகள் எடுக்கணுமான்றத பார்க்கணும். மாத்திரைகள் வந்து ஒரு சிம்டமுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. மாத்திரை வந்து ஹோமியோபதி மருத்துவம் அந்த மாதிரி ஒரு சிம்டமை மட்டும் அணுகாது. உங்களுக்கு ஒரு 6-7 தொந்தரவுகள் இருக்குன்னா அந்த தொந்தரவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது அணுகும். அப்போ நம்ம ஹோமியோபதி மருத்துவரை நாடி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு செப்பியா, லாக்கசிஸ், லைக்கோபோடியம், சல்ஃபர், ரஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான மருந்து இருக்குது. அதுவும் உங்கள் மருத்துவர் கொடுக்கும்போது அதுவும் கரெக்டாகும். ஸோ இந்த 4 வழிமுறைகளையும் கடைப்பிடித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.